தரம் 10 மற்றும் 11 மாணவர்களுக்கு எமது ஆரோக்கியம் சேனலின் T20 MCQ செயற்திட்டத்தின் தொடர்ச்சியான செயற்பாடாக தரம் 10 காணப்படும் 4 அலகின் 4.1 பாடப்பரப்பை முழுமையாக உள்ளடக்கியதாக 20 பல்வேறு வினாக்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. இதற்கு முன்னர் நடைபெற்ற பாடங்கள் மற்றும் செயற்திட்டங்கள் தொடர்பான வீடியோக்களை பார்வையிட எமது ஆரோக்கியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இச்செயற்திட்டம் தொடர்பான உங்களது கருத்துக்களை கொமெண்ட் செய்யுங்கள். வினாக்களை நன்கு வாசித்து வினாக்களுக்கு தரப்பட்டுள்ள ஏ பி சி டி ஆகிய விடைகளில் மிகவும் பொருத்தமான விடையை தெரிவு செய்க. முதலாவது வினா, வாலிபால் விளையாட்டை உலகிற்கு அறிமுகம் செய்தவர் ஏ ஜான்சன், பி ஜி மோர்கன், சி மைக்கேல், டி ராபர்ட். இரண்டாவது வினா, வாலிபால் விளையாட்டில் ஒரு அணியில் பதிவு செய்யக்கூடிய வீரர்களின் எண்ணிக்கை ஏ 6, பி 7, சி 10, டி 12. மூன்றாவது வினா, வாலிபால் மைதானத்தின் நீளம் கமா அகலத்தை குறித்து நிற்பது ஏ 18.9 மீட்டர், பி 9.12 மீட்டர், சி 18.10 சென்டிமீட்டர், டி 6.12 மீட்டர். நான்காவது வினா, வாலிபால் விளையாட்டை ஆரம்பிக்கும் திறன் யாது ஏ மைதானம் காத்தல், பி பணித்தல், சி தடுத்தல், டி பெற்றுக்கொள்ளல். ஐந்தாவது வினா, தாக்குதல் பிரதேசத்தின் நீளம் டேஸ் மீட்டராகும் ஏ 6 மீட்டர், பி 9 மீட்டர், சி 3 மீட்டர், டி 18 மீட்டர். ஆறாவது வினா, வாலிபால் விளையாட்டு முக்கியத்துவம் பெறுவதற்கான காரணம் அல்லாதது ஏ குறைந்த உபகரண பாவனை, பி குறைந்த இடப்பரப்பு, சி ஒலிம்பிக்கில் காணப்படுவதனால், டி தெளிவான விதிமுறை. ஏழாவது வினா, அறைதலின் படிமுறைகளில் இரண்டாவதாக காணப்படும் படிமுறை ஏ அறைதல், பி அணுகுதல், சி நிலம்படல், டி மிதித்தலல். எட்டாவது வினா, வாலிபால் விளையாட்டில் லிபரோ வீரர் செய்யக்கூடிய செயற்பாடு ஏ பணித்தல், பி தடுத்தல், சி மைதானம் காத்தல், டி அறைதல். ஒன்பதாவது வினா, தடுத்தலில் தவறு அல்லாதது ஏ தடுத்த பந்து வலையில் பட்டு செல்லுதல், பி லிபரோ வீரர் தடுத்தல், சி எதிரணியினர் பணித்தலை தடுத்தல், டி தடுத்த பந்து மைதானத்தை விட்டு வெளியே செல்லுதல். பத்தாவது வினா, தடுத்தலின் போது பந்தை நோக்கி செல்லும் முறை அல்லாதது ஏ பக்கத்திற்கு முன்னேறுதல், பி குறுக்காக முன்னேறுதல், சி பாய்ந்து அணுகுமுறை, டி ஓடி அணுகுமுறை. பதினோராவது வினா, எதிரணியிடமிருந்து வரும் பந்து வலைக்கு மேலாக இருக்கும் நிலையில் முன் வரிசை வீரர்கள் வலைக்கு அண்மையில் தமது அணியின் பிரதேசத்துக்கு வராது காத்தல் டேஸ் எனப்படும் ஏ மைதானம் காத்தல், பி அறைதல், சி ஒழுங்கமைத்தல், டி தடுத்தல். பன்னிரெண்டாவது வினா, வாலிபால் விளையாட்டில் தடுத்தலில் ஈடுபட்ட வீரர் மீண்டும் ஒரு தடவை தொடர்ச்சியாக பந்தை தொடுகையுறுகின்றார் இதன் போது நடுவராக உமது கருத்து ஏ எதிரணியினருக்கு புள்ளி வழங்கப்படல், பி தவறல்ல தொடர்ச்சியாக விளையாடப்படும், சி வீரரை எச்சரித்தல், டி எதிரணியினருக்கு பணித்தலை வழங்குதல். பதிமூன்றாவது வினா, வலைக்கு மேலாக உள்ள பந்தை வேகமாக டேஸ் எதிரணியினருக்கு அனுப்புதல் டேஸ் எனப்படும் ஏ பணித்தல், பி அறைதல், சி தடுத்தல், டி பெற்றுக்கொள்ளல். பதினான்காவது வினா, வாலிபால் விளையாட்டில் பின்வரிசையில் விளையாடும் வீரர் தாக்குதல் கோட்டில் தொடுகையுற்றவாறு மிதித்தெழுந்து அறைகிறார் இதன் போது நடுவராக உமது தீர்ப்பு ஏ சரியான அறைதல், பி தொடர்ச்சியாக விளையாடப்படும், சி தவறான அறைதல், டி வீரர் எச்சரிக்கப்படுவார். பதினைந்தாவது வினா, தடுத்தல் படிமுறையின் இரண்டாவது செயற்பாடு ஏ தடுத்தலுக்காக அணுகுதல், பி பந்துடனான தொடுகை, சி மிதித்தலல், டி ஆயத்த நிலை. பதினாறாவது வினா, உலகில் வாலிபால் விளையாட்டை நிர்வகிக்கும் அமைப்பாக காணப்படுவது ஏ ஃபீஃபா, பி ஐசிசி, சி எஃப்ஐபிபி, டி டபிள்யூஐபி. பதினேழாவது வினா, பணித்த பந்து வலையில் பட்டு எதிரணியினரின் பிரதேசத்துக்குள் செல்கின்றது நடுவராக உமது கருத்து ஏ விளையாட்டு நிறுத்தப்படும், பி மீண்டும் பணித்தல் வழங்கப்படும், சி எதிரணியினருக்கு பணித்தல் வழங்கப்படும், டி தொடர்ந்து விளையாடப்படும். பதினெட்டாவது வினா, பிரதம நடுவரின் எதிர்முனையில் வலை கட்டப்பட்ட கம்பத்திற்கு அருகில் டேஸ் நிலை கொள்வார் ஏ நேரக்கணிப்பாளர், பி உதவி நடுவர், சி புள்ளிப்பதிவாளர், டி கோட்டு நடுவர். பத்தொன்பதாவது வினா, பின்வரும் செய்கை குறித்து நிற்கும் செயற்பாடு ஏ பணிக்கும் பக்கத்தை காட்டுதல், பி மைதானத்தின் உள்ளே பந்து நிலம்படல், சி பந்தை பற்றுதல், டி வீரரை சுட்டி காட்டல். இருபதாவது வினா, பின்வரும் செய்கை குறித்து நிற்கும் செயற்பாடு ஏ வீரர்கள் பிரதியீடு, பி குறுகிய இடைவேளை, சி போட்டியை நிறைவு செய்தல், டி விளையாடும் பக்கம் மாறுதல்.
மேற்படி வினாக்களுக்கு உங்களது விடைகளை குறிப்பிட்டு திரையில் உள்ள இலக்கத்துக்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வையுங்கள். உங்கள் விடைகள் சரிபார்க்கப்படும். பின்னர் தரப்பட்டுள்ள இவ்வினாக்களுக்கான சரியான விடைகள் மற்றும் அவற்றுக்கான விளக்கங்கள் அடுத்த காணொளியில் வெளியிடப்படும். இவ்வேலை திட்டம் தொடர்பான உங்களது கருத்துக்களை கமெண்ட் செய்வதோடு எமது காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். தொடர்ச்சியாக எமது செயற்திட்டத்தில் இணைந்து கொள்ளவும், தொடர்ச்சியாக எமது வகுப்புகளின் வீடியோக்களை பார்வையிடவும் எமது ஆரோக்கியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.